இப்போ எல்லாரும் முன்னாடியும் போட்டு உண்மையாக உடைச்சதுக்கு அப்புறமா எழிலோ நம்ம செல்லியாவும் கேட்குறாங்க, ஓ அன்னைக்கு நைட்டு ஒரு குழந்தைய பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்போ உங்கள் குழந்தைய பற்றி தான் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா டாடி அப்படின்ற மாதிரி இங்கே இனியாவுமே கேட்குறாங்க. என்ன டாடி காரில் வச்சு புது தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் இதுதானா? உங்களுக்கெல்லாம் அசையமாவே கிடையாது டாடி, எங்களை பற்றி யோசிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கோபி, சொல்லணும்னு நினச்சிங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே அவங்க இஷ்டம், வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கோபியை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க.